வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியின் வாயிலாக நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினுடைய முன்னைய சில பகுதிகளின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு, அதிலும் குறிப்பாக இந்த வடமராட்சி கிழக்கு பகுதியிலே யுத்தத்தினாலும் சுனாமியாலும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராமங்களினுடைய வரிசையிலே இன்றைய தினம் குடாரப்பு பகுதிக்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த குடாரப்பு பகுதியினுடைய கடற்கரை பகுதியிலே இருக்கின்ற கார்மேல் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு முன்பதாகத்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். யுத்தத்தினாலே தன்னுடைய கோலத்தை இழந்து சிதைந்து கிடத்துக்கக்கூடிய இந்த திருத்தலத்திலே இருந்துதான் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி விரிவடைய இருக்கின்றது. தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக பயணியுங்கள். அண்மை காலமாக எங்களுடைய நிகழ்ச்சியின் பகுதிகளின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வடமராட்சி கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களையும் யுத்தம் தின்று தீர்த்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த குடாரப்பு கிராமமும் அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கிராமமாக இருக்கின்றது. நான் இப்பொழுது இந்த குடாரப்பு கிராமத்தில் இருக்கின்ற புனித கார்மேல் அன்னை திருத்தலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு குழி போன்ற பகுதியிலே தான் அமர்ந்திருக்கின்றேன். யுத்த காலத்திலே கிபிர் தாக்குதலுக்கு உள்ளாகி இதிலே ஒரு மிகப்பெரிய குழி ஏற்பட்டதாக சொல்லுகிறார்கள். இருந்தாலும் 17 ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்த நிலையிலே ஓரளவு தூர்ந்து போயிருக்கின்றது. இந்த அன்னை கார்மேல் அன்னை ஆலயத்தினுடைய இடிபாட்டு சிதைவுகளை நாங்கள் இங்கே பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது இங்கே எரிகணை தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சில சன்ன சிதறல்களையும் துண்டுகளையும் நாங்கள் ஆங்காங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவையும் இந்த பகுதி எங்கிலுமே விரவி கிடக்கின்றன. இந்த திருத்தலத்தை இப்போது அருகாமையிலே புதிதாக நிர்மாணித்திருக்கின்றார்கள். நாகர்கோயில் பகுதியைச் சேர்ந்த சிங்கப்பா என்பவரினாலே அது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அருகிலே இன்னொரு புதிய ஆலயமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். அந்த ஆலயம் சார்ந்த காட்சிகளையும் நாங்கள் இப்போது தரிசிக்கலாம். நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குடாரப்பு கிராமம் 6-7 குடிகளோடு இன்றைக்கு காட்சி தருகின்றது. காரணம், இதனை பழைய குடாரப்பு கிராமம் என்று அழைக்கின்றார்கள். சுனாமிக்கு பிற்பாடு புதிய குடாரப்பு கிராமம் இதன் அருகிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பழைய குடாரப்பு கிராமத்தில இருந்து சில மீட்டர் தூரம் கடற்கரையை நோக்கி நடந்து வந்து ஒரு மிக முக்கியமான இடத்திலே இப்போது அமர்ந்திருக்கின்றோம். இந்த இடம் உலக போரியல் வரலாற்றிலும் சரி, தென்கிழக்காசிய பிராந்தியங்களினுடைய போரியல் வரலாற்றிலும் தனக்கென்று தனி முத்திரையை படைத்துக் கொண்ட குடாரப்பு தரை இறக்கம் நடைபெற்ற இடமாக இருக்கின்றது. ஆனையிறவு பெருந்தளத்தை மீட்பதற்காக இந்த பகுதியிலே 1200 போராளிகள் 2000 ஆண்டு 3 மாதம் 26 தரையிறக்கப்பட்டனர். அந்த தரையிறக்கம் தான் அந்த தளத்தை மீட்பதற்கான வெற்றிகரமான தாக்குதலுக்கும் காரணமாக இருந்தது என்று நாங்கள் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கின்றோம். இங்கே அதற்கான ஒரு நினைவு தூபியை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். கால மாற்றம், அரசியல் மாற்றம் அந்த நினைவு தூபியை இன்றைக்கு இருந்த இடம் தெரியாமல் ஆக்கியிருக்கின்றது. இருந்த போதும் அதனுடைய எச்ச சொச்ச தடங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த தடத்துக்கு மேலாகத்தான் நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்றேன். இது சார்ந்த காட்சிகளையும் இப்போது நாங்கள் தரிசிக்கலாம். Thank you.
நேர்களை நாங்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குடாரப்பு பகுதி எங்கிலுமே கடற்கரை பகுதியாக இருந்தாலும் சரி, பழைய குடாரப்பு கிராமத்தினுடைய பகுதிகளாக இருந்தாலும் சரி, சிறிய சிறிய குழிகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடற்கரை பகுதியிலே அவ்வாறு அவதானிக்கப்பட்ட ஒரு குழிக்கரையிலே தான் நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்றேன். இவை இப்பொழுது தற்காலத்திலே மழை பெய்ததன் காரணமாக ஓரளவு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலையிலும் காணப்படுகிறது. சுற்றவர புற்கள் வளர்ந்திருக்கின்றன. இந்த குழிகளை பார்க்கின்ற போது சிறிய சிறிய குளங்களைப் போல எங்களுக்கு காட்சி தருகின்றது. ஆனால் மனிதர்கள் இவற்றை கையாலே வெட்டவில்லை. வானத்திலிருந்து கொட்டப்பட்ட குண்டுகளின் வாயிலாக இவ்வாறான குளம் போன்ற அமைப்புகள் குழிகளாக உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இதுவும் இந்த பகுதியிலே யுத்தம் மிக உக்கிரமாக நடைபெற்றது என்பதற்கு சான்றாதாரமாக இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தடங்களாக இருக்கின்றது. இன்னும் சில விடயங்களை இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக பயணியுங்கள். நேர்களை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குடாரப்பு இப்போது பழைய குடாரப்பு என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், சுனாமிக்கு பிற்பாடு புதிய குடாரப்பு கிராமம் உருவாக்கப்பட்டது. இந்த பழைய குடாரப்பு கிராமத்தில் இருக்கின்ற மிக பிரபலமான கார்மேல் அன்னையினுடைய திருத்தலத்தின் பெயரிலாலே இயங்கக்கூடிய ஒரு பாடசாலை கூட அமைந்திருக்கின்றது. ஆண்டு ஒன்று தொடக்கம் 5ஆம் ஆண்டு வரையிலே இங்கே கல்வி நடவடிக்கைகள் யுத்த காலத்துக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் யுத்தம் இந்த பாடசாலையை கூட விட்டு வைக்கவில்லை. அதனுடைய இருப்பையும் சீர்குலைத்திருக்கின்றது. இடிந்த நிலையிலே இன்றைக்கும் அந்த பாடசாலை இங்கே காணப்படுகின்றது. இதனுடைய புதிய அமைப்பு ஆனால் பாலர் பாடசாலையாக மட்டும் இன்றைக்கு புதிய குடாரப்பு கிராமத்திலே இயங்கி வருவதாக சொல்லுகின்றார்கள். இப்போது நாங்கள் இந்த இடிவடைந்த பாடசாலையினுடைய காட்சிகளையும் பார்க்கலாம். நேர்களே, இந்த குடாரப்பு பகுதியின் அத்தனை வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றது கடுமையான எரிகணை தாக்குதல்களால். எஞ்சியிருக்கக்கூடிய வீடுகள் இராணுவ முகாம்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இராணுவ முகாமாக இருந்து இப்போது கைவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டின் சுவர் பகுதியிலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கே இந்த வீட்டினை உருமறைப்பு செய்வதற்காக அல்லது தங்களுடைய இராணுவ முகாம்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக களி மண்களை கொண்டு விசேட கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். காலம் அந்த கட்டமைப்புகளை கூட இங்கே இருந்து எடுத்திருக்கின்றது. ஆனால் அதனுடைய தடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடிவடைந்த வீட்டையும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். நேர்களை நாங்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குடாரப்பு கிராமம் இன்றைக்கு பழைய குடாரப்பு என்று அழைக்கப்பட்டாலும் இந்த குடாரப்பு பூர்வீக கிராமத்திலே இன்றைக்கும் 6-7 குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பங்களை சார்ந்திருக்கக்கூடிய திருவாளர் வின்சன் அவர்களை நாங்கள் இந்த குடாரப்பு பகுதியினுடைய கடற்கரை அண்மைய பகுதியிலே இருக்கின்ற ஒரு ஆலமர நிழலிலே சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இளமை காலம் இந்த குடாரப்பு மண்ணிலே தான் மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த இளமை காலத்திலே இந்த குடாரப்பு பகுதி எப்படி இருந்தது? நல்ல வளமா இருந்தோம். எங்கள இளஞ்சத்தில் நாங்கள் பார்க்க போனால் விளையாட்டு துறைகள் என்ன என்ன பள்ளிக்கூடம் என்ன எல்லாம் இங்கே தான். அப்போ எங்கள்ட தொழில் வாய்ப்பு எல்லாம் பக்கத்து பக்கத்தான் இருந்தது. அப்போ நாங்கள் இப்போ ஒரு காலம் ஒன்று வந்ததால் நாங்கள் 96ஆம் ஆண்டு இடம் இருந்து போய் இப்படியே வன்னிகள் எல்லாம் தெரிஞ்சு 2000ஆம் ஆண்டு பரத்துறைக்கு வந்தோம். அதுக்கு பிறகு வந்து சுனாமி அடிச்சுது. அதுக்கு பிறகு போர் நடந்தது. வந்து இந்த கிராமத்துக்கு வந்தால் இங்கே இராணுவம் எங்களால் வரையலாது. அப்போ புதிய கிராமத்தை ரெண்டு உற்பத்தியாக்கி அந்த வீடெல்லாம் கட்டிச்சினோம். வீடுகள் கட்டிச்சிருந்தா எனக்கும் வீடு வந்தது. வீடு வந்து எல்லாம் சகல சாமானும் போட்டாச்சு. ஓடு வீடெல்லாம் போட்டு லைட் எல்லாம் பூட்டியாச்சு. இப்போ போர் துவங்கிச்சுது. நாங்கள் பரத்துறையில் இப்போ இங்கே வந்து பார்த்தா சீட்டோ மரங்களோ ஒன்றும் இல்லை. அப்போ நான் பார்த்தேன் இந்த நான் பிறந்த மண் நான் வளர்ந்த மண் நான் இருந்த இடத்திலேயே எனக்கு ஒரு வீடு அமைக்கணும்னு பழைய குடாரப்பிலேயே நான் இருக்கிறேன். உங்களுடைய பழைய குடாரப்பு தான் உங்களுடைய குடாரப்பு? உங்களுடைய குடாரப்பு இந்த குடாரப்பு இதுதான். நான் அதுக்காக அந்த குடாரப்பு வேண்டாம்னு சொல்லல. அதுக்கும் வேணும். இங்கே இருந்த மக்களும் அங்கே இருக்கணும். இப்போ அவே மறந்தினமும் மறக்கல. எனக்கு எந்த குடாரப்பு வேணும்? இந்த காமியல் மாதா இந்த பள்ளிக்கூடங்கள் சமயம் எல்லாம் இங்கே இருந்தது. அங்காள போனால் அப்புறம் அதை பறச்சு கொண்டு வர அளவுக்கு நான் ஆள் இல்லை.
எனக்கு அதுதான் அதுக்கும் தேவை இதுக்கும் தேவை. ஆனா எனக்கு இந்த மண் குடையாறப்பு மண் கார்மேல் மாதிரி எனக்கு வேணும். அதுக்காக நான் அங்கால போறது வரது போக்கலாம் இல்லையே. எனக்கு இந்த மண் நான் அங்க போவேன், அங்க வர இங்கேயும் போயிருவேன். எனக்கு அங்க வீடு வந்து நான் வேண்டாம் வேண்டிட்டேன். எனக்கு இங்க வீடு கட்டித்தான் வேணும். பிறந்து வளர்ந்த உங்களுடைய சொந்த மண் உங்களுக்கு வேண்டும். இங்கேதான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் என்பதற்காக, சந்தோஷம் இங்கேதான் இருக்கும் என்றதனாலே இன்றைக்கும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இந்த 6-7 குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு என்ன செய்கிறார்கள்? அவர்களையா நாங்கள் கடத்தொழுக்கு போறோம். அதுக்கு சில நாப்பழம் பழத்தேனா நாப்பழத்தை புடிங்க கொண்டு பிசினஸ் செய்யுங்கள். மற்றது வேற இதுதான், மற்றது நாப்பழத்தோடு தான் உண்டு. மற்றது அப்படியே அந்த குழப்பினவர் கொடுப்பினோம், அந்த குடுப்பினவை வேண்டி சாப்பிட்டு இருப்பினோம். மற்ற அந்த வாழ்வாதாரம் ஒன்று சொல்லி இந்த ஆடுகள் மாடுகள் கொடுப்பினோம், அதை வளர்த்து கொண்டு அதில் 2 ஆட்டை விற்கிறது, அதைத்தான் நடத்தி கொண்டிருக்கணும். வேறு வாழ்வாதாரங்கள் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய குடாரப்பு கடலிலே கூட கடற்கரையை நாங்கள் அவதானிக்கின்ற போது பெரிய அளவிலே வள்ளங்களோ படகுகளோ இல்லை. சிறிய அளவு மீன்பிடி உபகரணங்களை வைத்துக் கொண்டு என்ன வகையான தொழிலை இன்றைக்கு இந்த குடாரப்பு கடலிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள்? குடாரப்பு கடலில் சொல்ல போனால் அங்கள தூரத்துக்கு இங்க மக்களும் இல்லை செய்யறதுக்கு. அது இன்னொரு கிராமத்து மக்களோட நாங்கள் சேர்ந்து செய்வோம். இந்த குடாரப்புன்னு சொல்ல 2 குடாரப்பு, அதுல எங்க மச்சாவதும் தொழில் வச்சுக்கிறான், அவனோட தான் நாங்கள் சேர்ந்து செய்கிறோம். அதால எனக்கு பரவாயில்ல, ஆனா ஏனைய மக்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆழ்கடல் மீன்பிடி இன்றைக்கு இந்த பகுதியிலே இல்லை. என்ன மீன்பிடியை இங்க செய்கிறீங்க? கரவேலான சிறு மீன்கள் தான், கரவேல கரவேல போட்டு தான் இழுக்கிறது. மற்ற இங்கே அப்படி துளைச்சுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லையா, அதுதான் பிரச்சனை. இங்கே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த உயர் அதிகாரிகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு ஏதாவது உதவி திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார்களா, தந்திருக்கிறார்களா, கிடைத்திருக்கிறதா? என்ன சொல்ற, இப்ப எங்களுக்கு அது சொல்ல போறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. தருவினம்ன்ற நம்பிக்கை, ஆனா இப்ப இப்ப தருவினமோ இப்ப இப்ப செய்யணுமோ தெரியாது. அதை நாங்க நம்பி இருக்கிறோம். உங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்வினோம், எங்களுடைய கிராமங்கள் கிராமத்தார் உத்தியோகத்தார் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய கார்மேல் அன்னை திருத்தலம் யுத்தத்தினாலே படுமோசமாக சிதைவடைந்து, ஆனால் புதிதாக ஒரு ஆலயத்தை இப்போது அமைத்திருக்கின்றீர்கள். இந்த பாடசாலைகள், சன சமூக நிலையங்கள், இங்கே அழிவடைந்திருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை மீளவும் கட்டியமைக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய உறவுகள் அந்த முனைப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்களா? எங்களுக்கு ஆசையானையா எங்கள்ட கார்மேல் மாதா ஆலயம் சிறப்பாக வேணும், எங்கள்ட கிராமத்துக்கு அந்த பள்ளிக்கூடம் பெறணும்னு சொல்லி. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு வல்லமை இல்லை. நான் அந்த கிராமம் இந்த கிராமம் உண்டாகி சென்றால் கட்டாயம் எங்கள கிராமத்துக்கு எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும். அந்த நம்பிக்கையோடும் அந்த ஆசுவாசத்தோடும் தான் இன்றைக்கும் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த மண்ணில். நம்பிக்கையும் மாதாவின் ஆசீர்வாதத்தோட நான் வாழ்றேன் இந்த மண்ணில். ஒரு பிரச்சனை கல்லனோ காவாரியோ எங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கல. எங்களுக்கு உதவி மாதா, மாதா தான் எங்களுக்கு வழிகாட்டியும் உதவியும். கடத்தொழிலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய வழிகாட்டியாக மாதா இருக்கின்றார். அந்த நம்பிக்கையிலே தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்காவது ஒரு நாள் இந்த மண்ணிலே மீளவும் அந்த வசந்தம் துளிர்க்கும். உங்களுடைய பழைய வாழ்க்கை முறை இந்த மண்ணிலே கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.